ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதத்தில் வசந்த கால காற்று வேசினாலும் கோடை வெயிலும் சுட்டரிக்குங்க. அவ்வப்போது மழையும் பெய்யும். அதுபோலதான் பலருடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தாலும் கிரகங்களின் திடீர் மாற்றம் புதிய திருப்பங்களையும் தரும், பண வருமானத்தையும் தரும், பொருளாதார ஏற்றத்தையும் அதிகரிக்கும். ஏப்ரல் மாதத்தில் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் கிடைக்குங்க. அதே போல் சில ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் அதிகம் நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பாதகங்கள் நடக்கப் போகிறது, அவர்கள் எந்த தெய்வத்தை எவ்வாறு வழிபடணும், என்ன பரிகாரம் பண்ணணும், இப்படி அனைத்து வித தகவலையும் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோ பஸ்கப்பு நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏப்ரல் மாதத்திற்குண்டான கிரக நிலைகள் மீன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் புதன், ராகு பகவான், ரிஷப ராசியில் சுக்கர பகவான், மிதுன ராசியில் செவ்வாய், துலாம் ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் சனி பகவான், மீன ராசியில் குரு, சுக்கரன் அப்படின்னு கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்திருக்கு. இந்த மாதம் ஏப்ரல் 6ஆம் தேதி சுக்கர பகவான் மேஷத்தில் இருந்து ரிஷப ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 14ஆம் தேதி மீன ராசியில் சஞ்சாரம் செய்த சூரிய பகவான் மேஷ ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். அதே போல் 21ஆம் தேதி புதன் வக்ரமாகிறார். இதனால் ஏப்ரல் மாதத்தில் மீன ராசியினர் பெறப்போகும் பலன்கள் என்ன, பாதகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் மீன ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் குரு பகவான் குடும்பத்தில் குதூகலத்தை தரப்போகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாங்க. 2வது வீட்டில் சூரியன், புதன், குரு, ராகு இணைவது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் வேலையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல் பண வருமானம் இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் புதிய முயற்சிகளில் மேற்கொண்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒரு நல்ல பெயரையும் வாங்குவீங்க. நிதி நிலைமை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றாகவே இருக்குங்க. செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் செய்யக்கூடிய முதலீடுகள் இரட்டிப்பு லாபத்தை தரப்போகிறது இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு தாங்க சொல்லணும். திருமண காரியம் அப்படிங்கிறது சுபபோகமாக நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் திருமணமான தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கைகூடி வருங்க. குருவின் பார்வை பலமாக ரொம்பவும் அற்புதமாகவே இருக்குங்க. சுப செலவுகள் இதனால் அதிகரிக்கலாம். அது மட்டுமில்லாமல் இல்லத்தரசிகளுக்கு ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. பொன் பொருள் சேரக்கூடிய மாதம். அதே போல் இந்த காலத்தில் நீங்கள் நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்குங்க. உயர்கல்வி யோகம் கைகூடி வரப்போகிறது. நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் இந்த காலத்தில் அதிகரிக்குங்க. இந்த மாதத்தில் வேலை இன்னும் கிடைக்கவில்லையே அப்படின்னு மன உளைச்சலில் இருந்தீங்க அப்படின்னா இனிமே அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழில் முதலீடு அப்படின்னு அனைத்திலையுமே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் சனி பகவானினுடைய பார்வை இருக்கிறதுனால அதிக வேலை, மன அழுத்தம், அலைச்சல் ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டுங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செய்ய வேண்டியது இந்த மாதத்தில் அவசியமாகிறது. இப்படி இருந்தாலும் கூட இந்த காலத்தில் நீங்கள் கவலைப்படவே வேண்டாங்க. அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றமும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் திருமணம் வரன் எதிர்பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கப்பெறுங்க. காதலித்தவங்க பெற்றோர்களின் ஆசியுடன் திருமணம் செய்யக்கூடிய அம்சமும் இந்த மாதத்தில் மீன ராசியினருக்கு அமைந்திருக்கு. ஆனால் இவை ரெண்டிலையுமே பல சிக்கல்கள் வந்து போகும் அப்படிங்கிறதுனால மனதை தளர விடாமல் முயற்சி செய்து திருமணம் செய்து கொள்ள வேண்டியது மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே போல் சுப காரியங்களுக்கான மாதமாகவும்
இந்த ஏப்ரல் மாதம் மீனராசியினருக்கு அமையப்பெறும். குழந்தை ஏக்கத்துடன் இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கப்பெறும். பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்குங்க. படிப்பில் ஈடுபட்டிருக்கிறவங்க நினைச்சதை செய்து காட்டக்கூடிய ஒரு வல்லமை இந்த காலத்தில் பெறுவீங்க. அதே போல் இல்லத்தரசிகள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் சீற்றம் இருக்கத்தாங்க செய்யும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுமான வரைக்கும் நீங்கள் சற்று கவனமாக இருங்க. அதே போல் மீனராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயமும் தடங்கல்களுடன் தான் வந்து சேரும். ஆனால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. அதனால் எதை கண்டும் நீங்கள் பயப்படவோ அல்லது மனம் தளரவோ கவலை கொள்ளவோ இந்த காலத்தில் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு 1000 தடங்கல்கள் வந்தாலும் தாமதங்கள் நிகழ்ந்தாலும் அனைத்துமே இறுதியில் மிக மிக நன்மையாகவே நடைபெறுவதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. அதே போல் குரு பகவான ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் வீண் மனக்குழப்பம் அதிகளவிலேயே ஏற்பட்டு நீங்குங்க. இந்த காலத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் வீண் பிரச்சனைகளை நீங்கள் சிக்கிக்கொள்ளலாம். அதனால் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுக்கு திடீர் கோபங்கள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால் உங்களுடைய கோபத்தை நீங்கள் கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியதும் அவசியங்க. தேவையற்ற வீண் செலவுகளும் இந்த காலத்தில் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால செலவுகள் கட்டுக்கொள்ள கொண்டு வாங்க. இந்த காலத்தில் மீனராசிக்காரர்களுக்கு ஆன்மீக எண்ணம் ஏற்படுங்க. விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலமா மனதுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். ரகசியங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதால் பல காரிய தடைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால உங்களை பற்றிய ரகசியங்களும் அல்லது உங்கள் வியாபாரம் தொழில் மற்றும் மற்ற விஷயங்களை குறித்த ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. அது உங்கள் நண்பராக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, யாரிடமும் உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதை அறவே தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விஷயத்தில் நீங்கள் கூடுமான வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியங்க. இந்த காலத்தில் வீண் வாக்குவாதங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பிறரிடம் பகை உங்களுக்கு உண்டாகலாம். அதனால் சற்று கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியங்களில் இழுபறியான நிலைகள் காணப்படுங்க. நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா கூடுதல் லாபத்தை உங்களால் நிச்சயம் பெற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமையும் வீண் அலைச்சலும் ஏற்படுங்க. அதனால் கவனமாக வேலைகளை செய்யலை அப்படின்னா மேலதிகாரிகளினுடைய அதிருப்திக்கு நீங்கள் ஆளாக நேரிடலாம். அதனால் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் உங்களுடைய பணியிடத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இதனால் பார்க்கும் பொழுது சிலருக்கு லாபம் கிடைப்பதில் குறையும் செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே போல் சரக்குகளை விற்கிறதுல ரொம்பவும் வேகம் காட்டுவீங்க. தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது தொடர்பாக முக்கிய முடிவுகளையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியும் வரலாங்க. சக ஊழியர்களினுடைய உதவியும் உங்களுக்கு இந்த காலத்தில் நிச்சயம் கிடைக்கப்பெறும். அதே போல் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கவனமாகவே இருங்க. கணவன் மனைவி கிடையில் மன வருத்தம் அவ்வப்போது ஏற்படுங்க. இந்த மாதிரியான நிலை உருவாகும் பொழுது நீங்கள் சற்று விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் அவசியமாகிறது. இருந்தாலும் அதன் பின் நெருக்கமும் அதிகரிக்க காண்பீங்க. பிள்ளைகளுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க. பிள்ளைகளினுடைய செயல்பாடுகளில் நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதும் அவசியமாகிறது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் சுப காரியம் நடைபெறுங்க. உறவினர்கள் மூலமாக நன்மைகளும் உண்டாக பெறும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு சேருங்க. அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சந்திப்புகள் இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படலாம். அதே சமயம் வீண் செலவுகளும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பெண்கள் செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது அவசியங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் கோபத்தை குறைப்பதும் இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்பிக்கையுடன் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீங்க. மற்றவர்களை
நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுல கவனமாகவே இருங்க. கலைத்துறையினருக்கு வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கூடுதல் கவனம் தேவைப்படும் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் இந்த மாதத்தில் படிப்படியாக குறையவும் ஆரம்பிக்குங்க. எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு இருந்த போட்டிகள் அனைத்துமே குறைய காண்பீங்க. அதே போல் புதிய வாய்ப்புகள் பெறறதில் தடுமாற்றம் உங்களுக்கு உண்டாகலாம். எந்த வேலையை முதல்ல கவனிக்கிறது அப்படிங்கிற குழப்பம் கூட சிலருக்கு வரும் அப்படிங்கிறதுனால தெளிவான முடிவெடுக்க வேண்டியது மீன ராசிக்கினருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே போல் அரசியலில் உள்ளவங்களுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க. எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையிலேயே இருக்கும். எதிர்பார்த்த இடங்களில் உங்களுக்கு வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் நீங்கள் எடுத்த காரியத்தை சீக்கிரமே முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுக்களில் ஆர்வம் அதிகளவிலேயே ஏற்படும். அதே நேரத்தில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது தான் உங்களுடைய வெற்றிக்கு உதவும் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியதோ அவசியமாகிறது. கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். சக மாணவர்கள் ஒத்துழைப்பு இந்த காலத்தில் கிடைக்குங்க. இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு விரும்பியது கிடைக்க கூடுதலாக முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாகவே இருக்கும். அதே போல் சந்திரனினுடைய சஞ்சாரத்தால் பணவரத்து அதிகரிக்க காண்பீங்க. பயணம் மூலமாக லாபமும் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பு இந்த காலத்தில் உங்களுக்கு உண்டாகுங்க. வாகனம் மூலமாக லாபங்களும் வரும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே போல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெறும். நீங்கள் பாதி நேரம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா மட்டுமே உங்களுக்கு அனைத்து வித சந்தோஷங்களும் அனைத்து வித வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. அனாவசியமாக கோபப்பட வேண்டாம். அதே போல் அனாவசியமான செலவுகளையும் செய்ய வேண்டாம். இந்த காலத்தில் உங்களுக்கு மிக மிக அற்புதமான காலகட்டம் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உதவி. அதாவது வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் நிச்சயம் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வளம் வருவது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு தருங்க.